ஏன் வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூர்ல இருக்க டாப் த்ரீ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் கண்டிப்பாக வரும். அந்த காலேஜ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன காலேஜ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேசிடி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அந்த காலேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா மோஸ்ட்லி காலேஜ் சேர போறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜ் உங்க மைண்ட் செட்ல ஒரு காலேஜா கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா இது கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஃபேமஸான காலேஜ். ஃபர்ஸ்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்டியா இருக்கட்டும், இல்லைன்னா சிஐடியா இருக்கட்டும், இல்லைன்னா குமரகுருவா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜா இருக்கட்டும், இது மாதிரி டாப் காலேஜஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜ் கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வரும். வாங்க நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி ஒரு 37 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இது எத்தனை எவ்வளோ ஏக்கர்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 140 ஏக்கர்ஸில் வருது. 140 ஏக்கர்ஸ்னால் அப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு டீசெண்டான ஒரு பெரிய காலேஜ். ஏன் டீசென்ட்னா, இப்போ மோஸ்ட்லி காலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 ஏக்கர்ஸ், 300 ஏக்கர்ஸ், 350 ஏக்கர்ஸ், 200 ஏக்கர்ஸ், அதுமாரி பெரிய காலேஜ்னா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசெண்டான சூப்பரான காலேஜ், பார்க்கவே சூப்பராக இருக்கும், ஒயிட் கலர் பில்டிங் மாதிரி. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு பார்த்துருவோம். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஸ் வசதியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹாஸ்டல் வசதியாக இருக்கட்டும், இல்லைன்னா லேப், அதேமாதிரி நிறைய வசதி ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. இங்கே எத்தனை லேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 160 லேப் கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் மட்டுமே 1300+ ஸ்காலர்ஷிப் அவார்டு வந்து இந்த காலேஜில் பர் இயருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கும் இந்த காலேஜில் 1300 ஸ்காலர்ஷிப் அவார்டு இந்த காலேஜ் வந்து வாங்குது. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 13 யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சு. நம்மளை ஃபெசிலிட்டிஸ்னால் விட்டுட்டு காலேஜில் முக்கியமான நம்மளுக்கு என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட், அந்த விஷயந்தான். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் என்னென்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலேஜில் எத்தனை கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணது நம்ம பார்ப்போம். இந்த காலேஜில் எத்தனை கோர் கம்பெனிஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 210 கோர் கம்பெனிஸ் வருது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் பண்ண கம்பெனிஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 307 வருது. மேனேஜ்மெண்ட் ஃபிரம்ஸ் எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 57. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் விஸ்காம் அதே மாதிரி என்ன படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சினி ஃபீல்டு சம்மந்தமாக அதே மாதிரி கம்பெனிஸ் தான் 57 வருது. சர்வீஸ் பேஸ் பண்ண கம்பெனினா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 17 வருது. சர்வீஸ் பேஸ் பண்ண கம்பெனினா இப்போ சமூக சேவை அதே மாதிரி பண்ணுற கம்பெனிஸ்னால் 17 வருது. மொத்தமாக இந்த காலேஜில் எத்தனை கம்பெனி வந்து விசிட், இந்த டோட்டலாக எத்தனை கம்பெனி வந்து விசிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 607 கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுது. இது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பார்ப்போம். பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ 4th இயர்னா முடிச்சுட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த வருஷம் மட்டும் இந்த காலேஜில் எத்தனை பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் ஆகி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி போயிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 897 ஸ்டூடெண்ட் வந்து 4th இயரில் படிச்சிருக்காங்க. அதுலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 769 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி போயிருக்காங்க. இங்கே ஆவரேஜ் சேலரி, இந்த ஆவரேஜ் சேலரி ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இங்கே சேலரி எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா 4.5 lakhs ஸ்டார்ட் ஆகி ஹையஸ்ட் சேலரி நம்ம நிறையவாட்டி சொல்லியிருப்போம். அந்த ஒரு ஒரு இருக்கிற இயரில் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் ஒரு ஒரு ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வரும். அது நம்ம அதனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4.5 lakhs ஆவரேஜ் சேலரி இருக்கு. அதுக்கப்புறம் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண காலேஜ். இது அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா டாப் 10 இருக்கும், சூப்பரான காலேஜ். அது என்ன இயர் ஆஃப் ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா டாப் 60 கிட்ட இருக்கும், சூப்பரான காலேஜ் இது. இந்த காலேஜில் என்ன குரூப் படித்தா சூப்பராக இருக்கும்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அதே மாதிரி என்ன படித்தா இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கம்பெனிஸ் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா போஷா இருக்கட்டும், இல்லைன்னா விப்ரோவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஜாக்கி அவா இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் இல்லைன்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ் அதேமாதிரி நிறைய வருது. இந்த 607 கம்பெனிஸ் வந்து இந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணுறாங்க. நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி வச்சு நினைக்கிறேன். உங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.